ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ்ல நம்ம கேக் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேற என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு ரெண்டு முட்டையோட வெள்ளக்கருவை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நம்ம க்ரீம் டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீம் டெக்ஸ்சர் வந்தோடனே இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 130 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது அது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பன்னீரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த ஜலிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ ஜலிச்சு எடுத்துக்குங்க. ஒரு 120 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல ஒரு க்ரீம் டைப்புக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். இது போல நல்லா க்ரீமா இருக்கணும். இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேக் ஃப்ளேவர் நல்லா ஒரு 5-6 தடவை ஜலிச்சு இதை வந்து எடுத்துருக்க. ஒரு 160 கிராம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்ச முட்டையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் போட்டுலாம் இப்போ பண்ணக்கூடாது. எக் ஆட் பண்ண பிறகு நம்ம ரொம்ப சாஃப்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்ல சீஸ் மாதிரியே இருக்கும். அதான் நம்ம இப்போ பன்னீரில் பண்ணுறோன்னா காட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது தான் இது. எந்த அளவுக்கு அப்படியே சீஸை மெல்ட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆட் பண்ணோம் அதுதான் அப்படிலாம் இல்லை, எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளெயினாகவும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஹால்மண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிரான்பெரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்கிட்ட இருந்தது, அதனால் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து மிக்ஸடாக ஆட் பண்ணுறேன். இல்லை உங்ககிட்ட இதில் எதனா ஒன்று தான் இருக்குனாலும் அதை மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக செரிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நாம் இதை பேக் ட்ரேயில் ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் ஆன் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பவுலில் வந்து நீங்கள் என்ன கேக் ட்ரேயில் பண்ணுறீங்களோ அதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மிக்ஸை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே பவுல், எந்த பவுல் யூஸ் பண்ணாலும் ஓவன் சேஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவனில் வைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓவன் சேஃப் தான் பார்த்து யூஸ் பண்ணணும். அது கண்ணாடி பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல, கேக் ட்ரேவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் தான் பண்ணணும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மல் கேக் மாதிரி கொஞ்சம் தண்ணியாலாம் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும், சீஸ் மாதிரி தான் இருக்கும் இது.
இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை வச்சுக்கலாம். பேலன்ஸ் மாவு இருந்ததுனா வேறு ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுல் இருந்தாலும் அதில் போட்டுக்கோங்க. ப்ரீஹீட் ஆன பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லோ ரேக் வச்சுக்கோங்க. லோ ரேக்கில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரி 45 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சில ஓவன் வந்து 35 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும், சிலது பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் 35 மினிட்ஸ் ஆனோடனே ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இந்த மாதிரி டூத்பிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டூத்பிக்கை உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு 35 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வெளியே எடுத்துடுறேன். இதை நல்லா சூடாக ஆற விட்டுடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பவுலில் வச்சுருக்கேன் நான், எனக்கு எக்ஸஸாக வந்தது மாவு. ஸோ என்ன பண்ணிட்டேன், இன்னொரு பவுல் போட்டு இதே ஓவன்லேயே நான் வந்து பக்கத்தில் வச்சுட்டேன். சில ஓவன் வந்து சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று தான் வைக்க முடியும். இப்போ இது நல்லா சூடு ஆறிச்சு. சூடு ஆறின பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கத்தியில் வந்து கட் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் லைட்டாக தடவிக்கிட்டிங்கன்னா கட் பண்ண ஈஸியாக வரும். இப்போ மேலே இருக்க அந்த டாப்பை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீசஸ் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக தான் மேலே கட் பண்ணி எடுக்கிறோம், அது நீங்கள் தனியாகவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது பாருங்கள் கேக் இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், செம சாஃப்டாக இருக்குது. கையில் எடுக்கும் போதே உடையிற மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. இப்போ இதில் ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஹோல்ஸ் போட்டுருவோம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் விருப்பம் இல்லைன்னா சுகர் சிரப் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே டாப்பிங்ஸ்க்காக நான் ரெயின்போ சாக்லேட் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். டாப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கோங்க. நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ரெயின்போ சாக்லேட் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கிரான்பெரிஸ், ப்ளூபெரிஸ், ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் செரிஸும் போட்டுக்கலாம். ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. இது டாப்பிங்ஸ் பண்ணாமல் வெறுமனே கூட இந்த கேக்கை சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப இனிப்பு பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி டாப்பிங்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பிளெயின் கேக்காகவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளெயின் கேக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் சிம்பிளான இந்த கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.